நகைச்சுவை அப்படின்னாவே அது சாதாரண விஷயமே இல்லை. காமெடி இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து பல லெஜெண்டுகள்லாம் காமெடி நட்சத்திரமாக மின்னி கொண்டு ஜொலித்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவண்டமணி, செந்தில், விவேக், வடிவேலு, சந்தானம், இப்படி வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு காமெடினா வந்து நம்ம சூரி இருந்தார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூரியோட காமெடியெல்லாம் வந்து சீசன்ற ஆடியன்ஸுக்கு கடைக்கோடியில் இருக்க கிராமத்து ரசிகர்கள் வேணால் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. சிட்டி ஆடியன்ஸ் ஷோ இல்லை மிடில் கிளாஸ் ஆடியன்ஸோ பார்த்தீங்கன்னா சூரி காமெடியெலாம் ஒரு காமெடியா, மொக்க காமெடி பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனாலும் கூட அப்படி இருந்துமே சூரியோட காமெடியால் பல படங்கள் ஓடி இருக்கு. தேசிங்கு ராஜா, நம்ம சிவகார்த்தியோட எல்லா காமெடி படத்தையும் எடுத்துக்கலாம். ஓடின காமெடி படங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே வேலைன்னா வந்துட்டா வெள்ளக்காரன் ஆகட்டும், எழிலோட மற்ற படங்கள் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியோட புண்ணியத்தால் தான் அந்த படங்கள் மிகப்பெரிய கல்லாக கட்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூரியர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹீரோவாக ஆகிட்டாரு நம்ம வெற்றிமாறனோட விடுதலை படத்தில். அடுத்த விடுதலை டூ, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா படங்கள் வரிசையில் லைன் அப்பில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியை கதைநாயகனாக கொண்டு உருவாகி இருக்கிற படங்கள். ஸோ சூரியோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா சூரிக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் புகழையும் பெரும் சம்பாத்தியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனாலும் கூட இவ்வளோ உயரத்துக்கு போன பிறகும் நம்ம சூரியர்கள் நன்றியை மறக்காமல் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது காரணம் யார் யார் அப்படின்னா அது ஒரு லிஸ்ட்டே போடலாம். ஆனாலும் கூட வாய்ப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த என்னை ஊக்குவிச்சு நடிக்க வச்சது நம்ம சசிகுமார் அண்ணனும் சமுத்திரகனி அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் மறக்காமல் பாராட்டி தள்ளியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து இயக்குனர் சுசீந்தரன் பேரையும் அவர் சொல்லிக்கலாம். ஏன்னா வெனிலா கபடிக்குள்ள ஆகட்டும், அதற்கப்புறம் வந்த பல படங்களில் சூரியை வச்சு அவர் எடுத்திருந்தார். பரோட்டோ சூரி அப்படிங்கிற பேர் அந்த வெனிலா கபடிக்குழு படத்தில் தான் வந்துச்சு. எது எப்படியோ சூரிய அவர்கள் இன்னும் பழசம் மறக்காமல் தன்னை தூக்கிவிட்ட ஏணியை மறக்காமல் இருக்காரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான், பாராட்டக்கூடிய விஷயமும் கூட.